எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. உலகம் எல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? அழியும் செல்வம் சேர்ப்பதா அழிய ஆன்மாவை காப்பதா? இந்த கேள்விக்கு பதிலாய் வாழ்ந்தவர் யார்? அவரே புனித சவேரியார். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தா கவலை இல்லை. பதவியை நாடுகிறோம், பொன்னும் பொருளும் தேடுகிறோம், பட்டம் பதவியை நாடுகிறோம். எதுவும் நிறைவு தருவதில்லை, எதிலும் மகிழ்ச்சி நிலைப்பதில்லை. முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். முடிவில்லாதது ஒன்றேதான், அழிவில்லாத ஆன்மாதான். உலகமெல்லாம் எனக்காதாயம் என வாழ்ந்தவர் மகிழ்ந்ததில்லை. ஆன்மாவே எனக்காதாயம் என வாழ்ந்தால் கவலை இல்லை. ஜப்பான் நாடுகளின் அப்போஸ்தலர் ஆவார். பல ஆயிரம்
நற்செய்தியை அறிவித்தனர். பல்லாயிரம் பேருக்கு திருமுழுக்கு கொடுத்து இறை அரசியில் பங்கு பெற செய்தவர். அழியாவரம் பெற்ற இவரது திருவுடல் இந்தியாவில் கோவாவில் உள்ள போங்கேஸ் ஆலயத்தில் புனிதமாக வைத்து பேணப்படுகிறது. திருவுடலை தரிசிக்க உலகின் பல பாகங்களில் இருந்தும் மக்கள் செல்கின்றனர். செல்வந்தரான புனித சவேரியார் ஸ்பெயின் நாட்டில் 1506 சித்திரை மாதம் 7 பிறந்தவர். புனித இன்னாசியாரை தனது வழிகாட்டியாக ஏற்றி வாழ்ந்தவர். பாரிஸ் நகரில் உள்ள பல்கலைக்கழகத்தில் இன்னாசியாருடன் இணையாக 4 பட்டப்படிப்பை மேற்கொண்டவர். ஒருவன் உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு வரும் பயன் என்ன என்ற வார்த்தையை சிந்தித்து வந்த இவர் 1537 ஜூன் மாதம் 24 சிறப்பாகவே பொங்குடி தெய்வ மக்களாகிய நீங்கள் உங்களுடைய ஊரில் எழுந்தர்கள் இருக்கின்ற புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய விழாவை நீங்கள் கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நேரத்தில் என் புனிதர் உங்களுடைய குடும்பங்களுக்காக பரந்து பேசவும் உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் தொழில்துறைகளை புனிதரின் ஊடாக ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து இந்த தூய கல்வாரி பள்ளிகளை நாங்கள் ஒரே குடும்பமாக செய்வோம். நட்டவை என்றும் அவர்கள் பெயர் பெறுவாராக.
இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு. அக்காலத்தில் இயேசு பதினொருவருக்கும் தோன்றி உலகெங்கும் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றோரோர் தண்டனையை தீர்ப்பு பெறுவர், நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வார்கள், அவர்கள் என்பதால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு விளைக்காது, அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவார்கள் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு உன்னேற்றமடைந்து கடவுளின் வலப்புறத்தில் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினார். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருள் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தைகளை உறுதிப்படுத்தினார். இது வாழ்வரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. உட்காருங்கள். இன்றைய நாளினுடைய இறை வார்த்தை எமக்கு சொல்லக்கூடிய காரியம் இன்றைய அழகான ஒரு முன்னுரை புனிதரை பற்றிய வரலாறு சுருக்கமாக சொல்லப்பட்டது. எத்தனாம் ஆண்டு போறாங்க? எப்படி வாசிக்கா சொல்றாங்க? உங்களோட புனிதர் இப்ப பிறந்தது, முன்னுக்கு இருக்கிறவர் இப்ப பிறந்தது, எத்தனாம் ஆண்டு தெரியல, நமக்கு இருந்துட்டு அவர் இப்ப பிறந்தா தானே, அப்படி நினைக்கிறீங்களா? ஒரு பெருநாளே கொண்டாடுறீங்க இல்லையா? அட்லீஸ்ட் நீங்கள் டேட்டுகள் மாதங்களை ஞாபகப்படுத்தாட்டி 1506 அவர் பிறந்தார் என்ற ஒரு நினைவு இருந்தாலே காணும்.
இன்றைய நாளிலே இந்த புனிதருடைய சிறப்பை பார்க்கிற பொழுது பல மனிதர்கள் அவர்களுடைய வாழ்வு தடுத்து ஆளுகை செய்வதை படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். பல மனிதர்கள் புனிதராக மாறுவது ஒரு சாதாரண குடும்பத்திலே பிறந்து இந்த மனித வாழ்வை நடாத்துகின்ற பொழுது அவர்கள் வாழ்விலே சில நிகழ்வுகள் சூழ் அமைவிலே அவர்கள் தடுத்து ஆளுகை செய்யப்படுகின்றார்கள். என் புனிதருடைய வாழ்வும் அவர் இந்த உலக போக்குக்கு ஏற்றதான் போன்றுதான் வாழ்ந்தார். எவ்வளவு ஆடம்பரமாக வாழ முடியுமோ, எவ்வளவு வசதி வாய்ப்புகளோடு அவர் வாழ முடியுமோ, அவ்வளவுக்கு அவர் செழிப்போடு வாழ்ந்தார். ஏனெனில் அவருடைய குடும்ப பின்னணியை பார்க்கிற பொழுது சவேரியார் கோட்டை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவருடைய தாயினுடைய சீதன வீட்டிலே அவர் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு ஒரு பணவர்க்கம் படைத்த ஒரு குடும்பம். ஆனால் இந்த புனிதரும் இந்த உலகத்தை சார்ந்ததாகத்தான் இந்த மனித வாழ்வை அவர் நடாத்தி கொண்டிருந்த பொழுது யாரை சந்திக்கின்றார்? லோயரார் இஞ்ஞாசியாரை சந்திக்கிறார். நீங்கள் உங்களுடைய புனிதரை கொண்டாடுகிற பொழுது நீங்கள் மத்தேயு 16:26 இலகுவாக நீங்கள் மூளையை பதித்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய புனிதரை தடுத்து ஆளுகை செய்த வார்த்தை மத்தேயு 16:26 என்னது? ஒருவர் உலகமெல்லாம் அம்ப்ரோசையா மறையாசிரியர். ஒரு மனிதன் எல்லாத்தையும் இருந்து ஆன்மாவை இழந்தார் பிரயோசனம் இல்லை என்று இஞ்ஞாசிரியார் அவரோடு தெரிந்த பொழுது பிரான்சிஸ் சவேரியர் அடிக்கடி சொல்லுவார், நீ போகிற பாதை புலை உன்னுடைய வாழ்வு ஒரு துன்பகரமான வாழ்வாக அமையப் போகிறது என்று சவேரியாருக்கு இஞ்ஞாசியர் அடிக்கடி சொல்லிக்கொண்டே இருப்பார். இந்த நிறை வார்த்தையை சொன்ன பொழுதுதான் அவருடைய வாழ்வு மாற்றம் பெற்று இன்று புனிதராக எமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார். ஆகவே இந்த புனிதருடைய வாழ்வும் இந்த தற்காலத்திலே நாங்கள் இந்த நூற்றாண்டிலே வாழுகிற பொழுது என் புனிதருடைய வாழ்வு எப்பொழுதுமே எமக்கு ஒரு முன்மாதிரியை நிறைந்த வாழ்வு. ஊரை விட இந்த இடம்பெயர்ந்து பிரான்ஸ் தேசத்திலே வாழுகிற பொழுது நாங்கள் சில வேளை அல்ல பல வேளைகளிலே ஆன்மீக சார்ந்த காரியங்களை விட ஆண்டவருடைய அன்பு அவருடைய பிரசன்னத்திலே இருப்பதை விட உலகம் சார்ந்த காரியங்கள் மீது நாங்கள் அதிகமுடைய அக்கறை செலுத்துகிற பொழுது எம் புனிதருடைய முற்பட்ட வாழ்வை போன்றுதான் எங்களுடைய வாழ்வும் இருக்கும் பிரியமா. ஆகவேதான் நமக்கு புனிதர் கொடுக்கப்படுகின்றார். எங்களுடைய வாழ்விலே தடுத்து ஆளுகை செய்யப்பட்டு நாங்கள் உலகத்தினுடைய இந்த இச்சையான காரியங்கள் உலகம் சார்ந்த ஊனியல்வினுடைய காரியங்கள் மீது நாங்கள் ஆதிக்கம் செலுத்தாது ஆண்டவரை ஆழமாக பற்றி பிடிக்கிற பொழுது எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்கும் என்று இன்றைய புனிதருடைய இந்த விழா எங்களுக்கு அழைப்புதல் விடுக்கின்றது. பிரியமான புனிதரை பற்றி ஒரு எழுத்தாசிரியர் சொல்லுகிற பொழுது இவ்வாறு சொல்லுவார். ஆறு நம்முடைய புனிதரை பற்றி சொல்லுகிற பொழுது இலக்குகள் தெளிவாக இருந்தால் இன்னல்கள் அனைத்தும் அது சுகமாக இருக்கும் என்ற சொற்பதத்தை ஒரு எழுத்தாசிரியர் எம் புனிதரை பற்றி விழித்து பேசுகிற பொழுது சொல்லுவார். ஏனென்றால் அவருடைய மறைபோதக பணியை நீங்கள் இன்றைய முன்னுரையிலும் கேட்டீர்கள். சவீரர் எப்படி செத்தது? எப்படி வரும் செத்தவர் வர்த்தம் வந்து எப்படி உங்களை புனிதர் எப்படி செத்தவர் வயது வந்து எந்தெந்த நாட்டுக்கு போனவர்? ஜப்பானுக்கு போனவர், இந்தியாவுக்கெல்லாம் போனவர் இல்லையா? உங்களோட அப்பாவை உங்களுடைய புனிதரை தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? தெரியாட்டி ஒரு சம்திங் ஹோம் இல்லையா? ஒரு ஆன்மீக சும்மா உலகம் சார்ந்த ஆன்மீகமாக போயிடும் இல்லையா? சும்மா பிறந்த ஆண்டு இப்போ செத்தவர் என்ன நடந்தது ஒரு அட்லீஸ் ஒரு டீட்டெயிலாக ஒரு விளம்பரம் தெரியாட்டின் கொஞ்சமாக தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இல்லையென்றால் அது பொருளற்றதாக மாறிவிடும். இவர் உங்களுடைய புனிதர். இவர் சீனா நாட்டுக்கு புறப்பட்டு போகிறார். போகிற பொழுது அவர் சான்சியன் என்ற ஒரு தீ ஒன்று சீனாவை அண்டிய ஒரு பகுதியில் ஒரு சிறு குறு தீ ஒன்று அவர் அதிலே தனிமையாக விடப்பட்ட பொழுது அங்கே எந்த விதமான உதவிகளும் இல்லாமல் அவருடைய வாழ்வு அங்கே முற்று பெற்றது. தனிமையாக விடப்பட்டு இறந்து போன புனிதர் இன்று வரை
Yeah.
புகழ் செல்வம் மகிமை அனைத்தையும் துறந்து இறைவார்த்தை பணிக்காக தன்னை முழுமையாக அர்ப்பணித்த புனித பிரான்சிஸ் சவேரியாரைப் போன்று தம்மை இறைவனுக்காக அர்ப்பணித்து வாழும் திரு அவையின் தலைவரான திருத்தந்தை ஆயர்கள் அருட்பணியாளர்கள் துறவியர்கள் ஆகிய அனைவரும் தமது அழைத்தலில் உறுதியாய் நின்று இறைவார்த்தை பணியை இடைவிடாது ஆற்ற தேவையான வரங்களை அவர்கள் மீது பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொரோனா என்னும் கொடிய நோயின் தாக்கத்தினால் பாதிப்படைந்துள்ள உலக மக்கள் அனைவரையும் அதிலிருந்து விடுவிக்கவும் தொழில்துறை, பொருளாதாரம், வேலைவாய்ப்பு போன்றவற்றிலிருந்து மீட்சி பெறவும் எமது இழப்புகளில் இருந்து மீண்டும் மகிழ்ச்சியான வாழ்விற்கு திரும்பவும் போர், யுத்தம், வன் செயல் போன்றவை இல்லாதொழியவும் வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இந்தியா, ஜப்பான் மற்றும் கீழ்திசை நாடுகள் பலவற்றிற்கும் கடல் மார்க்காகவும் கால்நடையாகவும் சென்று மறைபணியாற்றிய புனித சவேரியரிடம் விளங்கிய வீரர் நுழைந்த விசுவாசத்தையும் நம்பிக்கையும் நாமும் பின்பற்றி திருமுடிக்கில் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாச வாழ்வில் நினைத்து வாழவும் வரவல்ல வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆக்ஞாதவரம் பெற்ற புனித சவேரியாரின் பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கவும் எமது பங்கு தந்தையையும் இலங்கை ஆன்மீக பணியத்தின் இயக்குனர் தந்தையையும் ஆசீர்வதிக்கவும். ஒருவன் உலகம் முழுவதையும் தனதாக்கி கொண்டால் தன் ஆன்மாவை இழந்தால் அதனால் அவனுக்கு என்ன பயன் என்ற இறைவார்த்தையை நாம் சிந்தித்து எமது ஆன்மாவுக்கு ஆன்மாவை காத்து கொள்ளவும் தருணமன வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சற்று நேரம் மௌனமாக மன்றாடுவோம். ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கின்ற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே ஆசீர்வதியும். சிறப்பாக இந்த புங்குடு தீவு மக்களையும் அவர்களுடைய ஊர், சிறப்பாக புலம்பெயர்ந்து வாழக்கூடிய இத்தேசத்தில் வாழுகின்ற எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் ஒப்புக்கொள்கின்றோம். நீர்தாமே இவருடைய தொழில்துறைகள் பிள்ளை செல்வங்களுடைய எதிர்கால வாழ்வு நல்லதொரு சுவீச்சம் நிறைந்த வாழ்வாக அமையும். ஆண்டவரே, இவர்கள் இறை விசுவாசத்தில் நிலைத்திருக்க அருள் புரிவீராக. இவை எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
Thank you.
எல்லாம் வல்ல இறைவனுக்கு முதல் நன்றிகள். அடுத்ததாக எமது சமூகத்தினை தேடி வந்து எமது சமூகத்தின் பாதுகா காவலராக விளங்கும் ஊரின் மத்தியில் கோயில் கொண்டிருக்கும் புனித பிரான்சிஸ் சவேரியாருக்கு எமது நன்றிகள். பெருநாள் திருப்பலியினை நடத்துவதற்கு அனுமதி அளித்த பிரான்ஸ் இலங்கை ஆன்மீக பணியகத்தின் இயக்குநரும் பங்கு தந்தையுமான அருட்பணி மதன்ராஜ் அடிகளாருக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். இத்திருப்பலியினை தங்களின் இசையுடன் கூடிய பாடல்களால் சிறப்பித்த ஆலயத்தின் பாடகர் குழாமிக்கும் எமது நன்றிகள். பூசைக்கு உதவிய பீடப்பிரசாளர்களுக்கும் நன்றிகள். அத்துடன் முன்னுரை மன்றாட்டுகளை எழுதியது மட்டுமல்லாமல் எமது பாதுகா புனித சவேரியாரின் ஆசீர்வாதம் வழங்கும் போது கவி பாட இருக்கும் புனித சவேரியார் ஒன்றியத்தின் போஷகர் திரு அம்போஸ் பீட்டர் அவர்களுக்கும் எமது நன்றிகள். அடுத்ததாக புனித சவேரியாரின் திரு சுரூபத்தினை அலங்கரிப்பதற்காக ஓர் அழகிய சுரூப கூட்டினை செய்து வழங்கிய சவேரியார் ஒன்றியத்தின் செயலாளருக்கும் எமது நன்றிகள். பெருநாள் திருப்பலி முடிந்த பின்னர் அனைவருக்கும் வழங்குவதற்காக சிற்றுண்டிகளை தயார் செய்து கொண்டு வந்துள்ள பங்கு மக்களுக்கும் எமது நன்றிகள். இத்திருப்பலியில் கலந்து கொண்டு புனிதரும் பாதுகாவலருமாகிய சவேரியாரின் ஆசீர்வாதத்தினை பெற வந்திருக்கும் அனைத்து பங்கு மக்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றிகள். எமது பாதுகாவலரும் புனித பிரான்சிஸ் சவேரியாரும் பெருநாள் திருப்பலியினை நடாத்த வேண்டும் என முழு மூச்சுடனும் விருப்பத்துடனும் செயற்பட்ட பங்கு மக்களுக்கும் புனித சவேரியார் ஒன்றியத்தினருக்கும் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இறுதியாக யாருக்காவது நன்றிகள் செலுத்த தவறியிருப்பின் மன்னிக்கவும், வீடியோ எடுத்துக்கொண்டிருக்கும் திரு ரோபர்ட் அவர்களுக்கும் எமது நன்றிகள். இறுதியாக யாருக்காவது நன்றிகள் செலுத்த தவறியிருப்பின் அவர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு சவேரியா திருநாள் வாழ்த்துக்களையும் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமான சகோதரர்களே, இன்றைய நாளில் உங்களுடைய ஊர் பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் திருநாள் நல்வாழ்த்துக்களை எனது சார்பாக நான் உரித்தாக்கி இருக்கின்றேன். எல்லாம் வல்ல புனிதர்களுக்காக பரிந்து பேசவும் ஆண்டவர் உங்களுடைய குடும்பங்களை மென்மேலும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைய நாளிலே ஆசித்து நிற்கின்றேன். சவேரியார் மனிதரை மீட்கும் ஆர்வத்தால் பற்றி எரியலானால் நாங்கள் உட்கொண்டை திருவுணவை நாற்றலால் எங்கள் உள்ளத்திலும் அன்பு தீ பற்றி எரிய செய்தரும். அதனால் எங்கள் வலைத்தலுக்கு ஏற்றவாறு என்றும் வாழ் உமதை அறுவடையும் அங்கு ஊழியம் உரியவர்களுக்கு நீர் வாக்களித்துள்ள பரிசை இப்புனிதரோடு சேர்ந்து நாங்களும் பெற்றுக் கொள்ள அருள் புரிவீராய். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியால் உம்மை உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
Punida Suse
மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம்.
மகரே மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம் மாபரம் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே கலங்களின் விளக்கே கவலை தீர் மருந்தே கலங்களின் விளக்கே கவலை தீர் மருந்தே மெய்ஞானம் மண்ணில் வளர அயரா உழைத்த சவேரியாரே மாற்றிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம் மாபரன் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே உலகமெல்லாம் தனதாய் கொண்டாலும் தன் ஆத்துமத்தை இழந்து நின்றால் வாழ்ந்து பயனென்ன உலகமெல்லாம் தனதாய் கொண்டாலும் தன் ஆத்துமத்தை இழந்து நின்றால் வாழ்ந்து பயனென்ன உன்னில் பதிலை கண்டால் ஒளியின் வழியில் சென்றார் உன்னில் பதிலை கண்டார் ஒளியின் வழியில் சென்றார் ஏழ்மை கற்பு தாழ்ச்சிதனை ஆடையாக அணிந்து நின்றாய் மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரடி பாதம் பணிந்து நின்றோம் மாபரன் இயேசுவின் வழி நடந்த எங்கள் மாசில்ல பாரத போதகரே ஸ்பெயின் நாட்டில் பிறந்து வந்த சேசு சபை குருவே தேசமெல்லாம் வந்த தியாக திருவுருவே ஸ்பெயின் நாட்டில் பிறந்து வந்த சேசு சபை குருவே தேசமெல்லாம் சுற்றி வந்த தியாக திருவுருவே வாழபடி அருள்வா வாழ்வி துணை வருவா மரியின் மகனிடம் வேண்டிடுவாய் மாட்சிமை நிறைந்த மன்னவனே உந்தன் மலரே